ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் சீஷெல் மியூசியம்க்கு வந்திருக்கோம். அண்ட் இது நம்ம சென்னை மகாபலிபுரத்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆனதுமே குட்டியா ஐஃபில் டவர் மாடலில் வச்சிருக்காங்க. அண்ட் இதுக்குள்ள மொத்தம் 5 பிளேசஸ் இருக்கு. அண்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து 350 சார்ஜ் பண்றாங்க. 1 or 2 பிளேசஸ் மட்டும் வேணும்னா செப்பரேட்டா வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் உள்ள என்டர் ஆனதுமே இருக்கிறது மினரல் மியூசியம். அண்ட் இதுக்குள்ள போனதுமே இப்படி தான் இருக்கு. ஃபுல் எல்லாமே சீஷெல்ஸாலேயே பண்ணிருக்காங்க. அண்ட் ஹைலைட் ஆன விஷயம், சிங்கப்பூர்ல இருக்க அந்த மெர்லியன் மாதிரி அப்படியே பண்ணிருக்காங்க. ஃபுல்லாவே சீஷெல்ஸ்லயே பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருக்கு அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த பிளேஸ் வந்து அண்டர் த சி எஃபெக்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ லைட்டிங்லாம் கம்மியா வச்சு பிளேஸ் ரொம்பவே டார்க்கா இருக்கு. அண்ட் அதுக்குள்ளேயே ராக்ஸ் அண்ட் மினரல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த ராக்ஸோட கலர்ஸ்லாம் பாருங்க, எவ்வளோ நேச்சுரலா ராவா இருக்குன்ட்டு. இந்த ப்ளூ தான் அமெத்திஸ்ட் ஸ்டோன். அண்ட் நிறைய குவார்ட்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கிரீன் ஃபெரோலைட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேரியஸ் கலர்ஸ் ஆஃப் அகேட் ஸ்டோன்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல் கலர்ஸாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோன்ஸோட கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து கால்சைட். இங்கே நிறைய ஸ்டோன்ஸ்லாம் அப்படியே ஷைனிங்காக ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ளோரைட் ஸ்டோன்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக பிங்க், ப்ளூ, ரெட்னு பியூட்டிஃபுல் கலர்ஸில் இருக்குது பாருங்கள். நேச்சுரலாகவே இவ்வளோ அழகான கலர்ஸில் கிடைக்குன்றப்போ பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இந்த ராக்ஸோட கலர்ஸ் அப்புறம் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாருங்கள், அப்படி நிஜமாகவே நேச்சர் ஒரு அப்சல்யூட் பியூட்டின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த பிளேஸ் ஃபுல்லாக ஃபாசில் மாதிரி எல்லாம் ராக்ல இம்போஸ் பண்ணி ரொம்பவே ரஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேஜரான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது, அதுவும் மகாபலிபுரத்தில் இருக்கிறதுனால. இங்கே நிறைய பிளேசஸ்லேருந்து டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது சீஷெல் மியூசியம் தான். அண்ட் இங்கே இருக்க சீஷெல்ஸ் எல்லாமே தமிழ்நாடு ராமேஸ்வரமில் பிறந்த இவரோட கலெக்ஷன்ஸ் தான். இது இங்கே மோர் தேன் 40,000 சீஷெல்ஸ் இருக்குது. இவர் யூஎஸ்ஏ, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, வியட்நாம்னு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் போய் கலெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது எல்லாமே காமன், அன்காமன், ரேர், வெரி ரேர்னு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரௌன் ஸ்பைக்ஸாக இருக்கிறது அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் அன்யூஷுவல் அண்ட் அன்காமன் போட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த பிரெத் மரியான்றது வேர்ல்ட்லேயே 4 பிளேசஸில் தான் இருக்கான். அண்ட் அதில் ஒன்று இங்கே நம்ம தமிழ்நாடு சென்னையில் இருக்குன்றதப்போ ரொம்ப பெரிய விஷயந்தான். அண்ட் இது எல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. இந்த கலர்ஃபுல் சீஷெல்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது எல்லாமே அன்காமன் போட்டிருக்கு பாருங்கள். இது எல்லாம் டபுள் கலர் சீஷெல்ஸாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நேச்சரோட அந்த கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அந்த சங்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய சைஸஸ்லையும் இருக்குது பாருங்கள் சீஷெல்ஸ். அண்ட் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது, ஸ்டார் ஷேப்பில் அழகாக. அண்ட் இந்த பர்பிள் ஷெல்ஸ் எல்லாமே ரொம்பவே ரேர். அந்த காலத்துலலாம் பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் மட்டும்தான் போடுவாங்க. நார்மல் பீப்புளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்பவே ப்ரெஷியஸான கலர். ஒரு ரேரான சீ ஸ்னெயிலிருந்து தான் அந்த கலர் எடுப்பாங்களாம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியோட ஃப்ளாக்லையுமே பர்பிள் கலரே போட்டிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த வலம்புரி இடம்புரி சங்கம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் வந்து ரைட் ஹேண்டடாக இருந்தால் அது வலம்புரி, அந்த லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தால் இடம்புரின்னு சொல்கிறாங்க. எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட பேட்டர்ன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே பென்ல ட்ரா பண்ண மாதிரியே இருக்குது. இது பாருங்கள் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி ரேர்னு போட்டிருக்காங்க. நிஜமாவே ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எல்லாரும் வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணணும். அவ்வளோ அஸ்டானிஷிங் அண்ட் அமேசிங்காக இருக்குது நேச்சரோட கிரியேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. நீங்களும் என்ன மாதிரி ஒரு நேச்சர் லவரானு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ஒரு நேச்சர் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து சீ ஸ்னெயில்ஸ் தான். இதெல்லாம் ரெயின்போ கலர்ஸில் இருக்குது பாருங்கள். அண்ட் நவ் தேர்டாக பார்க்க போகிறது பேர்ல் மியூசியம். இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே ப்ரெஷியஸான கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ். அதுவுமே எக்ஸாட்டிக் சீஷெல்ஸ்லேருந்து வருது பாருங்கள். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, லாவெண்டர், பிங்க், கோல்டன், சாக்லேட், ஆன்டிக் பிராஸ்னு நிறைய கலர்ஸில் இருக்குது. இந்த பிஸ்தாச்சு க்ரீன், இந்த பேர்ல்ஸோட கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் வந்து பேர்லோட க்ரோயிங் ஸ்டேஜு. இது பாருங்கள் பிளாக் பேர்ல். பிளாக் பேர்ல்னோடனே பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் தான் ஞாபகம் வருது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே ப்ரெஷஸான பேர்ல்ஸ், எவ்வளோ ராவாக இருக்குது. அண்ட் இப்போ ஃபோர்த்தாக பார்க்க போகிற பிளேஸ் கிட்ஸுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டைனோ பார்க் தான். வாங்க பார்க்கலாம். இந்த இடம் ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்ட் இங்கே எல்லா டைப் ஆஃப் டைனோசர்ஸும் வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ட்ரைசெரப்டாஸ், இது வெலோசி ராப்டாஸ், ஸ்டெகோசோரஸ், டிரானோசோரஸ் அதான் டீரெக்ஸ், ஆங்கிலோசோரஸ் அண்ட் ஓவிராப்டர். இது அப்படியே ஜுராசிக் பார்க் பார்ட்ரியில் வர மாதிரியே கையில் எக்லாம் வச்சுருக்கு பாருங்கள். நிஜமாகவே ஜுராசிக் பார்க்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் இந்த சவுண்டு தான்.
இந்த டைனோஸ் எல்லாமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது, அண்ட் அதோட கண் எல்லாம் அவ்வளோ லைவ்லியாக இருக்குது, அதோட ஸ்கின் டெக்ஸ்சர் கூட ரப்பர் அண்ட் லெதரில் செஞ்சுருக்காங்க அந்த மெட்டீரியலு. ஸோ ரொம்பவே ரியலாக இருக்குது. ஃபஸ்ட்டு கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க, ஏன்னா டிவியில் கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி பார்த்துட்டு இங்கே வந்து பெருசாக இந்த மாதிரி ரியலாக பார்க்கும் போது. பட் அதுக்கப்புறம் செட் ஆகிட்டாங்க. கிட்ஸ் எல்லாம் இங்கே வந்தால் கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா இந்த காலத்து கிட்ஸ் எல்லாருமே நிறைய டைனோசர் தான் கிரேஸாக இருக்காங்க, எஸ்பெஷலி பாய்ஸ் எல்லாம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது அந்த ஃபிஃப்த் பிளேஸ் அக்வேரியம் தான். லாப்ஸ்டர், ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டார் ஃபிஷோட பேக் சைடில் பாருங்கள், குட்டி குட்டி கால் இருக்குது, அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அது இந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்குது. கிட்ஸ் எல்லாம் வந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸஸை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இது பாருங்கள், ஹர்மைட் கிராப் இந்த ஷெல்குள்ளே இருக்குது. அண்ட் இது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது தான் சி அர்ச்சன்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷஸ்லேயே. இது பட்டர்ஃப்ளை ஃபிஷ், அந்த நீமோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட வருமே, அண்ட் இதுதான் நீமோ அந்த கிளவுன் ஃபிஷ், வேறு கலரில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு எப்படியும் ஹாஃப் அ டே ஆகிடும். ஸோ வீக்கெண்டில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட லாங் டிரைவ் மாதிரி வந்து இங்கே விசிட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கிட்ஸ் ப்ளே ஜோன் அண்ட் மாயா பஜார்னு ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, அதில் வந்து இந்த சீஷெல்ஸில் பண்ண கீ செயின், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி நிறைய செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.